ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல் தான். எதை பற்றி அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அங்கே வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரதெல்லாம் வந்துட்டு சகஜமான ஒரு விஷயந்தான். அதை வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு சரியாயிடும். இதில் பயந்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த காரணங்களுக்காக அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சிலதெல்லாம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை, பண கஷ்டம், பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி, இல்லை குழந்தைங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளும் வந்துட்டு வரும். சண்டைகள் இல்லாத வீடு அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. இருந்தாலும் கணவன் மனைவி சண்டை போடுறது அவங்களோட முடிஞ்சு போகாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் குழந்தைங்களையும் வந்துட்டு பாதிக்குது. குழந்தைங்கள பாதிக்கிறதுனால அவங்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி தான் இருக்கும், வீடுன்னா இப்படி தான் இருக்குங்கிறது வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அவங்க மனதளவில் ரொம்பவுமே வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. சண்டைகள் வரதுக்கான காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணவும் முடியும், சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதாகவும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த ரீசன்னால் உங்களுக்குள்ளே சண்டை வந்தது அப்படின்னா இதை நீங்கள் இம்மிடியட்டாகவே உடனடியாகவே மாற்றிடலாம். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம அலசி அரைஞ்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் உங்கள் போச்சேரியில் பண்ணியிருக்கிறீங்களான்ட்டு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்குள்ள காரணங்களே இல்லாமல் சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பும் வந்துட்டு அதிகம். ஒரு குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் இருக்கணும் அப்படின்னா தம்பதியருக்குள்ளே வந்துட்டு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்று. அங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எதுவுமே இருக்காது. நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி தம்பதியருக்குள்ள தேவையில்லாமல் சண்டை வர்றதுக்கான காரணம் சுவாமி படங்களை இந்த மாதிரி பூஜையறையில் தப்பு தப்பாக வச்சுருந்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பூஜையறையில் அப்படி நம்ம எந்த விதமான தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது பூஜையறை இருந்தது அப்படின்னா அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி உங்களால் தினமும் வந்துட்டு துடைக்க முடியல அப்படின்னாலும் வாரம் ஒரு முறையாவது நல்லா க்ளீனாக மாப் போட்டு சுத்தபத்தமாக வச்சுருங்க. அதே சமயத்தில் உங்ககிட்ட நிறைய சாமி படங்கள் இருக்குது அப்படின்னா அது நிறைய வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு தெய்வ கடாட்சம் வந்துடாது. அந்த ஃபோட்டோக்களை வந்துட்டு நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சாமி ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி அதுக்கு பூ வச்சு வழிபட்டு வந்தாவே அங்கே தெய்வ கடாட்சம் நிச்சயமாக இருக்கும். உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துட்டு வராது. அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்னென்னா நிறைய படம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்று கொன்று நெருக்க நெருக்கமாக வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்காமல் இடைவெளி விட்டு வைக்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியம். அதே மாதிரி பூஜை அறையில் இருக்கிற சாமி படங்களோ விக்கிரங்களோ வந்து உடைந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண்ணாடியில் ஒரு சிறு விரிசல் கூட இல்லாமலும் இருக்கணும். விக்கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு எந்த ஒரு உடைந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அதே போல் தம்பதி சகிதமாக இருக்க வேண்டிய கடவுள் படங்களை தனித்தனியாக பிரித்து வச்சாலும் கணவன் மனைவிக்கு இடையே வந்துட்டு சண்டை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ சிவன் பார்வதி ரெண்டு பேரும் வந்துட்டு கணவன் மனைவி, இவங்களுடைய ஃபோட்டோக்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோவோ இல்லை அவங்க குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவோ வந்துட்டு வைக்கணும். அதை விட்டுட்டு சிவபெருமானுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோவும் சக்தி தேவிக்கு தனியாக ஒரு ஃபோட்டோவும் வச்சுருக்கக்கூடாது. இதே போல தான் பெருமாளுக்கும் வந்துட்டு தனியாக ஒரு ஃபோட்டோ பத்மாவதி தாயார் இல்லாமல் எல்லாம் நம்ம வச்சுருக்க கூடாது. இல்லை எங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ தனியாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பத்மாவதி தாயாரோட ஒரு ஃபோட்டோவும் கூடவே சேர்த்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் வந்து அண்டாது. மொத்தத்தில் பெருமாள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, அவங்க கூட பத்மாவதி தேவியும் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் தனியாக இருக்கிற பெருமாள் ஃபோட்டோவும் வச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வந்துட்டு வராது. இது எல்லாம் எங்கள் வீட்டில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மாரி பிரச்சனை வருதுன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ இருக்கிற வாங்கி வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் திங்கட்கிழமை தோறும் அதை மனமுருகி வேண்டிட்டு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் வராது. அதே மாதிரி பெருமாள் பத்மாவதி தாயார் ஃபோட்டோ முன்னாடி வந்துட்டு நீங்கள் நெய் தீபம் சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னாலும் கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டை சச்சரவுகள் குறையும். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.